Voltas-in புதிய பியூர் ஏர் அட்ஜஸ்டபிள் ஏசி வித் ஹேப்பா ஃபில்டர். காற்று மற்றும் சேவிங்ஸ் ரெண்டும் டன்டனாட்டன். நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க இப்படி இருக்கிறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ இப்படி இருக்கிறத பாக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, இளங்கோ யாழினி மாதிரி நீயும் உன் புருஷ கூட சந்தோஷமா பேசி விளையாடிட்டு இருந்தா எவ்வளவு நிம்மதியா இருப்பேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா, நீயும் அவங்கள மாதிரியே இருமா. அத்த, நான் என்னமோ மாட்டேன்னு சொன்ன மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நீ ரெடியா இருக்கல்ல. அப்புறம் என்ன, அவன் தான் மனசு விரக்தியில முறுக்கிக்கிட்டு திரியறான், அதுக்காக நீ அப்படியே விட்டுட கூடாது. இப்போ தலை வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லி இந்த தைலத்தை கொடுத்து எப்பவாச்சும் நீ தேய்ச்சி விட சொல்லிருக்கியா சொல்லு. அதான், ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை கொஞ்சம் தைலத்தை தேய்ச்சி விட்டானா அப்புறம் தைலம் தேய்க்கிறதுக்கு மட்டும்தான் டைம் கேட்பான். எப்படி ஐடியா? அதான், அப்போ மாமாவுக்கு அடிக்கடி தைலம் தேய்ச்சி விட்டுருக்கீங்க. அவருக்கு தைலம் இந்த நல்ல நேரத்துல அதை பத்தில ஞாபகப்படுத்தாதம்மா. வேண்டாமா? வேண்டாம். இங்க இருந்தே வாமப் ஆரம்பிச்சாதானே அங்க போய். நீ எவ்வளவு ஆசையா வந்த தெரியுமா? ஐயோ, என்ன பண்றீங்க? இங்க யாரும் இல்லையே. இங்க பாரு யாழ்னி, ஒரே ஒரு தடவை மட்டும் வர வர நீங்க ரொம்ப ரொம்ப ஓவரா தான் போறீங்க. ஹே, இது என்ன கதையா இருக்கு? நீ ஒரு பொண்டாட்டி தானே? யார் இல்லன்னு சொன்னா? பொண்டாட்டினா குடும்பம் நடத்தணும், குழந்தை பெத்துக்கணும், அப்புறம் சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீ தான் அதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறியே. உன் கழுத்துல தாலி கட்டின அன்னையில இருந்து நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தானே இருந்துட்டு இருக்கோம். ஏதோ இன்னைக்குதான் அந்த கடவுள் நமக்கு கண்ணை திறந்து ஒரு வழி காமிச்சிருக்காரு. அதனால நாம ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். என்னம்மா யாழினி, புருஷனே வாசல் வரைக்கும் போய் கைய புடிச்சு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. அத்தை, அது வந்து இளங்கோதா. என்னமா யாழ்னி, இது நல்ல விஷயம் தானே? அதுக்கு போய் எதுக்கு தடுமாறுற? அது என்னது, உள்ள என்ன இருக்கு? அம்மா, அது நான் ஆபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு போன டிஃபன் பாக்ஸ் மா, வாஷ் பண்றதுக்கு எடுத்துட்டு போறா. ஓ, கழுவுறதுக்கு கொடுக்க போறாளா? கொடுமா, நானே கழுவி தரேன். அவ பாத்துப்பாமா. நானே கழுவி வச்சறேன். கொடுமா, நானே கழுவி வச்சறேன். அக்கா கொடுக்கா, அத்தை கேக்குறாங்கல்ல. கொடுமா, கொடுங்கறல்ல, விடு, நான் கழுவிக்கிறேன், பாத்துக்கறேன். விடு, வேண்டாம், விடுங்கறல்ல. பொண்டாட்டிக்குனமாவும் இப்போ இளங்கோ பூ வாங்கிட்டு வந்ததுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? அவர் பொண்டாட்டிக்கு அவர் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு, இதுல யாருக்கு என்ன பிரச்சனை?
நியாயமா பெரிய மனுஷனா நீங்க இளங்கோக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும். பொண்டாட்டிங்கிறவ நம்மள பாதிடா, அவளை நல்லபடியா பாத்துக்கோ. அவ கேட்டாலும் கேக்கலனாலுமே உன் கையால நீ பூ வாங்கி கொடுன்னு நீங்க எடுத்து சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள இப்படி நடு வீட்டுல நிக்க வச்சா அவமானப்படுத்துவீங்க? நான் உங்ககிட்ட கேட்டனா, உங்ககிட்ட கேட்டனா? நான் என் புள்ள கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என் அக்கா புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அதனால நான் கேப்பேன். என்ன கேப்ப? தப்பன படுற எல்லாத்தையுமே தான் கேப்பேன். நீங்க தான் உங்க பொண்டாட்டிக்கு ஒரு முழை பூ கூட வாங்கி கொடுக்கல, ஆனா மத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் குறை கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு இப்படி திருட்டுதனமா பூவுக்கு அல்வாக்கு ஆசைப்பட்டா இப்படித்தான் நடு வீட்டுல அசிங்கப்பட்டு நிக்கணும். அப்படி ஆசையே படலனாதா வம்சம் விருத்தி ஆகாம குடும்பம் போகும். உங்க பேரு சொல்ல பேரும் பேத்தி வேணும்னு ஆசை இல்லையா மாமனாரே? ஏய், உன் வாயால என்ன மாமனாரேன்னு கூப்பிடாத, காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. அப்போ வேற என்ன எப்படி மாமனாரை கூப்பிட சொல்றீங்க? மாமனாரோட பேரு சொல்லி கூப்பிட்டா அது மரியாதையா இருக்காது. இத பார், என்ன பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, நான் சூடானனா என்ன நடக்கும் தெரியாது உனக்கு. மாமனாரே, ஏன் இப்படி கத்துறீங்க? ஓ, ஆத்திரத்துல கத்துறீங்களா? கத்துறதுனால என்னத்தை சாதிக்க போறீங்க? பிபி வந்ததுதான் மிச்சம். விட்டு கொடுத்து எல்லாரையுமே சுதந்திரமா சந்தோஷமா வாழ வச்சு பாருங்க, மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். நாம எதை கொடுக்கறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். மாறுங்க மாமனாரே. என்ன அத்தைங்களா, மாமனாருக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? நான் கிண்டல் பண்றேனா? கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்க. என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியல, சீக்கிரம் தெரிஞ்சுப்ப. என்ன மனுஷனும் இவரு. என்னங்க குடும்பம்? சாரி அழனி, வாங்கும் போதே சொல்லிருக்கல இதுல மல்லிப்பூவும் அல்வாவும் இருக்குன்னு. நான் என்ன வேணாம் சொல்ல போறேன், போங்க எடுத்துட்டு உள்ள போங்க. போ அப்பாடி. ஐயோ, என்ன மனுஷனோ, இங்கிதம் தெரியாம இப்படி நடந்துக்கிறாரு. அத விடுங்கத்த, அவருக்கு ஒரு நாள் புரியும். இவருக்கு புரிய போதா? புரியலன்னா புரிய வைப்போம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.